ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பீயிங் பீஸ்ட். இன்னைக்கு வந்து 1 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு கேமிங் பிசி தான் ரெடி பண்ண போறோம். இந்த 1 லேக் கேமிங் பிசியில என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்றதுக்கு நான் எக்ஸைட்டடா இருக்கேன். பட் கேமிங் பிசி பில்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது மட்டும் இல்லாம எப்படி பில் பண்ணும், எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்ணும், எது பெஸ்ட் பிரைசிங், எப்படி வாங்கலாம், எல்லாமே இந்த வீடியோல சொல்லி தர போறோம். சோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்னைக்கு நான் சூஸ் பண்ணிருக்க மதர் போர்டு பாத்தீங்கன்னா எம்எஸ்ஐ B550 VDH வைஃபை ப்ளூடூத் எல்லாமே இந்த மதர் போர்டுல இருக்கு. இந்த மதர் போர்டுக்கு என்னென்ன சிபியூஸ் எல்லாம் ப்ராசஸர் எல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா. எல்லாம் இந்த மதர் போர்டு எனக்கு அமேசான்ல இருக்கு, இதோட சப்போர்ட்டிங் ப்ராசஸர் சிபியூ எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த MSI.com ஓட வெப்சைட்டுக்குள்ளேயே போய் அது என்னென்ன சிபியூ எல்லாம் அந்த மாடல் சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்ம பாத்துக்கலாம். ஸோ இந்த மதர் போர்டு பர்டிகுலர் மதர் போர்டு பாத்தீங்கன்னா வந்து Ryzen 9 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நான் Ryzen 9 சூஸ் பண்ணிருக்கேன். இந்த கேமிங் பிசி பில்டுக்கு நம்ம வந்து போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா Ryzen 9 5800X. இந்த X-ங்கிற சீரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் பேஸ்டா இருக்கட்டும் இல்ல வந்து ஃபேன், நீங்க எல்லாமே நம்ம தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா அது ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர், நீங்க வந்து பவர்ஃபுல் கூலர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூலர்னா என்ன, தெர்மல் பேஸ்ட்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Ryzen 9 இப்ப நம்ம மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கிரே கலர்ல புது பொண்ணுக்கு மேக்கப் போட்ட மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் வந்து தெர்மல் பேஸ்ட். இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அந்த ஃபேனையும் அந்த சிபியும் வந்து மெர்ஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, பிளஸ் சிபியூவை கூலிங்காக வச்சிருக்கிறதுல ஃபேனோட பங்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த தெர்மல் பேஸ்டோட பங்கும் வந்து ரொம்பவே முக்கியம். இதுக்கு நம்ம போட்டிருக்க ரேம் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 GB போட்டிருக்கோம். சும்மா வாங்க ஊத்தி வைப்போங்கிற மாதிரி தான் போட்டு வச்சிருக்கோம். ஆனா 48 GB ரெக்யர்மெண்ட் கிடையாது, தேவைப்படாது. மேக்சிமம் 32 GB போதுமானதுதான். ரேம் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் பேலிஸ்டிக்ஸ் ரேம்ல இருந்து 3200 MHz 8 GB 2 RAM போட்டிருக்கோம். DDR4 அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல 32 GB ரேம் சைஸ் வந்து வாங்கிருக்கோம். ஒரு சிங்கிள் ரேம் வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3200 MHz ஒரு ஆஃபர்ல கிடைச்சது, அதனால அதையும் வாங்கி சொல்லியாச்சு. சோ ப்ராசஸர் GPU ஓடுற வேகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 32 GB ரேம் போட்டீங்கனாலே போதுமானது. ஆனா அது 48 GB கொஞ்சம் ஜாஸ்தி தான். சோ SMPS இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு எப்படி கரண்ட் சப்ளை கொடுக்கறதுக்கு வந்து மீட்டர் வயர் அதுக்கப்புறம் UPS எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி வந்து SMPSங்கிறது ஒரு யூனிஃபார்ம் பவர் சப்ளை வந்து CPU எல்லாத்துக்குமே கொண்டு போய் கொடுக்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா பவர் கொடுக்குற ஒரு மிஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 650 W வந்து நான் போட்டிருக்கேன். 650 W போடணும், 450 W இருக்கு, அது பிரைஸ் கம்மி, ஒரு பாத்தீங்கன்னா 3000 வரும். கொஞ்சம் அடிஷனலா ஒரு 2000 ரூபாய் ஜாஸ்தி பண்ணி இந்த 650 W வாங்கி போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா வந்து ஒவ்வொரு தடவை வந்து நீங்க வந்து எல்லா ஃபுல் செட்டையும் மாத்துற மாதிரி வரும். ஸோ எப்பவுமே நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒரு மினிமம் ஒரு 650 W போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேமிங் பிசி மாத்த போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 650 W ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேமிங் பிசிக்கு கிராபிக் கார்டு இல்லாம எப்படி, ஜிகாபைட்ல RTX 3050 ஒரு சீரியஸ்ல தான் வந்து 8 GB கிராபிக் கார்டு வந்து இதுக்கு போட்டிருக்கும். கொஞ்சம் பல்கா இருக்கும், ரெண்டு ஃபேன்லாம் வச்சு கூலிங் சிஸ்டம்லாம் வச்சு நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கேம் விளையாடுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹைஎன் கேம்ஸ் இப்போ ரீசெண்டா வந்த ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக், பயோ ஹசார்ட், ஆலன் வேக், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்சிவ் கிராபிக் இன்டென்சிவ் கேம், அதுவும் விளையாண்டு எந்த விதமான லேக் இல்லாம இது ப்ராப்பரா வந்து ரன் ஆச்சு. இந்த கிராபிக் கார்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை எப்படி கூல் பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம குளிக்கிறோமோ அதே மாதிரி வந்து இந்த CPU மாட்டணும் இல்லையா, அது மேலே தெர்மல் பேஸ்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கூலர் ஃபேன் ஒன்று வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்லாம் இப்போ வந்து ஹையன் ப்ராசஸருக்கு ஸ்டாக் ஃபேனே அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. AMDல நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஃபேன் தான் வாங்கணும், ஏன்னா ஸ்டாக் ஃபேன் வந்து X-Series-க்கு அவங்க தரது கிடையாது. எதுனால X-Series ப்ராசஸருக்குலாம் கொடுக்குறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ போட்டுக்கு ஒரு யானையை வாங்கியிருக்க அதுக்கு மணி வாங்க காசு இல்லாமல் அவங்க இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் கூலர் ஃபேன் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். எப்போவுமே Ryzen சீரியஸ் AMDல வந்து ஒரு X-Series-க்கு போயிட்டீங்கனாலே வந்து ஒரு பீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ப்ராசஸ் தான் அது. அதுக்கு வந்து நீங்கள் சாதாரண கூலர் போடக்கூடாது, லிக்யூட் கூலர் மட்டும் தான் போடணும். அப்போ தான் வந்து ஒரு CPU-ஓட டெம்பரேச்சர் வந்து ஒரு 40 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா CPU-க்கும் கேடு மதர் போர்டும் ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10-11,000 வரைக்கும் அமேசானில் போட்டுருந்தது. ஆனால் நம்ம பாபுஜி
பாம்ப் ஸ்குவாட்ல வந்து வெறும் 7500 ரூபாய்க்கு நம்ம அடிச்சு பிடிச்சி நெகோசியேட் பண்ணி வாங்கி இதை பில் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த கூலரோட டெம்பரேச்சரையும் நான் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 40°C ஐடியல் போர்ஷன்ல கிடைக்குது. கேம் விளையாடுறப்ப அப்கோர்ஸ் ஒரு 60-70 degrees போகுது, விச் இஸ் நார்மல். ஸோ மொத்தமா வந்து நீங்க இந்த பிசியை வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ல போய் வாங்கி பில் பண்றீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்ன மாதிரி ஆளுகிட்ட வந்து நீங்க ஒரு பிசி பில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, ஹோல்சேல் ரேட்ல ஆஃப்லைன் மார்க்கெட்ல எடுக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து இந்த பிசியை உங்க கையால பில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அமேசான்ல ஒவ்வொரு கார்ட்டை ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்த லிஸ்ட் கேல்குலேட் பண்றப்போ 96,000 வந்தது. இந்த 96,000 பிளஸ் மானிட்டர் காஸ்ட், கீபோர்ட் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ரவுண்டிங் ஆஃப் 1,10,000-1,15,000 rupees வரைக்கும் வந்துடும். சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மானிட்டர் வந்து 6,500 கிடைக்குது, பார்டரோட இருக்கிற மானிட்டர். பார்டர்லெஸ் மானிட்டர் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ஆகும். ஸோ 8,000 நீங்க கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட கேமிங் கீபோர்டும் கேமிங் மவுஸும் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஏன்னா ரைட்லாம் நல்லா ஜிக்கு ஜிக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த கேமிங் இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல 950 rupees வந்து 1,250 rupees வரைக்கும் விற்கிறாங்க. தேடி வாங்கினீங்கன்னா 950 rupees இந்த கீபோர்டையும் மவுஸையும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது கேம் அப்படின்னு போறப்ப வந்து வயர்லெஸ் கீபோர்டோ மவுஸோ வாங்காதீங்க. நான் பண்ண தப்பு நீங்க பண்ணிடாதீங்க, ஏன்னா நான் வயர்லெஸ் தான் வாங்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இருந்த பிசி தான், நம்ம கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம். ஸோ எப்பவுமே ஒரு வயர் ஜாய்ஸ்டிக், வயர்டு கீபோர்ட் அண்ட் மவுஸ் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும் அந்த கனெக்டிவிட்டி வந்து. எதுனாலன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து லேக் ஆகிறது சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி நீங்க விளையாண்டு இருக்கிறப்ப பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா கேம் மார்க்கையா செலவாகும். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங்லாம் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோல போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா எக்ஸ்போர்ட் டைம் வந்து ஒரு டீசென்டான டைம் கொடுத்தது, வேற லெவல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எந்த லேகும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் மதர் போர்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மிட்ரேஞ்சுன்னு சொல்றத விட ஒரு லோ ரேஞ்சுன்னு சொல்லலாம். உங்ககிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இருக்கு அப்படின்னா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஜிகாபைட்ல B5 மதர் போர்டை வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து சீப் அண்ட் பெஸ்டா வைஃபை ப்ளூடூத் எல்லாமே இருந்தனால நான் இதை வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் எந்த லேகோ ப்ராப்ளமும் இல்லாம தான் ஓடிட்டு இருக்கு. பட் இன்கேஸ் நீங்க வந்து ப்ராப்பரான ஐஓ வந்து உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல ப்ராப்பரான ஆப்டிமைசேஷன் கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான மதர் போர்ட் போனீங்கன்னா இன்னும் நல்லாவே ஸ்பீட் வந்து கிடைக்கும். பட் இதுல எனக்கு வந்து நல்லா தான் இருக்கு. ஐம் ஹாப்பி வித் திஸ் மதர் போர்ட் சோ ஃபார். ஒரு சிஸ்டம்னு ஒன்று வாங்கினீங்கன்னா வந்து அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மெயின்டைன் வந்து சொல்றது வந்து ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் லெவலில் ப்ராப்பரான ஆன்டிவைரஸ் போட்டு வைக்கணும். ஸோ சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுறேன். எனக்கு சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்க எல்லாத்துக்குமே ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிசி பில் பண்றது எப்படி அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் லுக். நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம், அந்த பிசி ஆன் ஆகுதான்னு சொல்லிட்டு ஆன் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற தப்பு, பிசி பில் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கிராஃபிக் கார்டு போர்ட்ல வந்து போய் HDMI கேபிள் டிஸ்பிளேக்கு சொருகாம வந்து மதர் போர்டில் இருக்கிற HDMI கேபிள் வந்து மாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே வராது. ஏன்னா வந்து கிராஃபிக் கார்டு வந்து ஆல்ரெடி வந்து அவுட் எடுத்துருக்கும் வந்து டிஸ்பிளே போகிறதுக்காக. ஸோ மறக்காமல் நீங்கள் அங்கே தான் உங்களோட மானிட்டரோட HDMI கேபிளை வந்து சொருகிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப நாளாக நான் மேக் பண்ணு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம பிசிலாம் பில் பண்ணி நம்ம வெளில கொடுத்துட்டு இருந்தோம். பட் நிறைய பேர் வந்து என்கிட்ட வரப்போ வந்து காஸ்ட் இவ்வளோ கொண்டு வந்து கொடுப்பாங்க, பாருப்பா 30,000-40,000 சொல்லுவாங்க. 30-40,000 அதுக்கு ஆகாச்சு நம்ம பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு நம்ம ரேட் கம்மியாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லாதனால வந்து ஒரு நார்மல் டீலர் சொல்ற ரேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து என்கிட்ட காமிப்பாங்க. இட்ஸ் நாட் நெசசரி தட் நீங்கள் வந்து அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பணும் அப்படிங்கிறது. நான் சொல்றதே அப்படியே நம்பணும்னு தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி இந்த அமேசான் கார்ட்லாம் போயிட்டு நீங்களே ஆட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு தெரியும். அதுலேருந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் சித்து சைனிங் ஆஃப் ஃப்ரம் பீயிங் பீஸ்ட்.